வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்திலிருந்து வழியாக கூடிய உதயன், வலம்புரி, தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று முதலாம் திகதி, டிசம்பர் மாதம், 2021 இன்றைய தினம் புதன்கிழமையாக இருக்கிறது. மாதத்தின் முதல் நாள் இந்த நாள். இந்த மாதம் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு மாதமாக அமையட்டும். குறிப்பாக புதிய வகை திரிபுகள் நாட்டுக்குள் நுழையுமா நுழையாதா என்கின்ற அச்சத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, மீண்டும் எங்களுடைய சுகாதார பழக்கங்களிலே நாங்கள் சரியான முறையிலே செயற்படும் பட்சத்திலே எம்மையும் எமது குடும்பத்தினரையும் எமது சமுதாயத்தையும் இந்த புதிய வகை வைரஸிலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். புதிய வகை வைரஸ் மட்டுமில்லை, எத்தனை திரிவுகள் வந்தாலும் அதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு எங்களுக்குரிய உரிய சுகாதார நடைமுறைகளை நாங்கள் சரியாக கடைபிடிப்பது சிறந்ததாக அமையும். அந்த வகையிலே முதலில் நாங்கள் உதயன் பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். இன்றைய உதயன் பத்திரிகை தாங்கி வந்திருப்பது, மனித உரிமை மீறல்கள் இலங்கையில் மலிந்து விட்டன. பிரிட்டன் எம்பிக்கள் தெரிவிப்பென்று அங்கே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு முரணான குற்றங்கள் தொடர்பிலே தற்பொழுது எந்த நபரும் பொறுப்பு குரலுக்கு உட்படுத்தப்படவில்லை. அங்கு மனித உரிமை மீறல்கள் வழக்கமையானவையாக மாறியிருக்கக்கூடிய சூழலிலே தமிழ் மக்களுக்கான நீதி மற்றும் மனித உரிமைகள் என்பன உறுதி செய்யப்படும் வரையிலே அதற்காக தொடர்ந்து போராட தயாராக இருக்கிறோம் என்று பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாவீரர் நாளை ஒட்டி வெளியாக இருக்கக்கூடிய காணொலியிலே இந்த 3 பேரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மெக்டொனாக் தெரிவித்திருக்கிறார், இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சர்வதேச சட்டங்களுக்கு முரணான குற்றங்கள் தொடர்பிலே தற்போது வரை எந்த ஒரு நபரும் பொறுப்பு குரலுக்கு உட்படுத்தப்படவில்லை. இலங்கை தமிழ் சமூகத்துக்கு எதிராக அரசால் இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய படுகொலைகள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக அவர் பல்வேறு விடயங்களை தெரிவித்து அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. குறிப்பாக ஹெரத் தோமஸ் தெரிவித்திருக்கிறார், மாவீரர் நாள் என்பது 2009 இலங்கையில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட போரின் பல்வேறு கசப்பான சம்பவங்களை நினைவுபடுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் நீண்டகால போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் இலங்கை வாழ் தமிழ் மக்கள் தொடர்பான நகர்வுகளிலே முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு பல கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து ஸ்டீஃபேக்கர் தெரிவித்திருக்கிறார், இலங்கையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அடக்குமுறைகளுக்கும் வன்முறைகளுக்கும் முகம் கொடுத்த அனைத்து தமிழர்களையும் நினைவு கூறுகிறோம். போரின் போது ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலருக்கு என்ன நேர்ந்தது என்பதே தெரியாமல் போயிருக்கிறது. போரிலே உயிரிழந்தவர்களை எந்தவித தடைகளுமின்றி நினைவு கூறுவது என்பது மிகவும் முக்கியமானதாகும். ஆனால் அது அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சாத்தியப்படாமை என்பது விசனம் அளிப்பதாக அவர் தெரிவித்து அந்த கருத்திலே குறிப்பாக ஒரு வெளிநாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை குறித்து இவ்வளவு புரிந்துணர்வோடு தங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள் என்பது இலங்கைக்கு பெரும் சவாலாக அமையும் என்பது தவிர்த்துவிட முடியாத ஒரு கருத்தாக அமைந்திருக்கிறது. முன்பக செய்திகளை பார்க்கலாம். 4வது சடலம் கரையொதுங்கியதாக தெரிவிக்கப்பட்ட ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியிலே உருக்குலைந்த நிலையிலே சடலம் ஒன்று நேற்று கரையொதுங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்திருந்தோம், பருத்தித்துறையிலே 2 உடல்கள் கரையொதுங்கியிருந்தது. அதே நேரத்தில் மண்டதீவு பக்கமாக இன்னும் ஒரு உடலம் கரையொதுங்கியதாக நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். இப்பொழுது 4வது சடலம் இப்பொழுது கரையொதுங்கி இருக்கிறது. நாயாற்றிலே புரண்டது கடற்படை படகு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. கரையோர சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபடும் முல்லைத்தீவு நாயாறு கடற்படை முகாமுக்குரிய அந்த படகானது இப்பொழுது கரையோர பகுதி ஒன்றிலே மூழ்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாயாறு பகுதியிலே அதிகளவான வெள்ளம் பெரும் கடலுடன் கலப்பதால் நீரோட்டம் அதிகரித்திருக்கக்கூடிய கலப்பு பகுதியிலே இந்த குறித்த படகு மூழ்கி இருப்பதாகவும் அதில் சென்ற சிப்பாய்கள் நீந்தி கரை சேர்ந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த படகை மீட்பதற்குரிய முயற்சிகளிலே இப்பொழுது கடற்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். வலையில் சிக்கிய கைக்குண்டு மீட்கப்பட்டிருக்கிறது. பெலாலி மயிலிட்டி பகுதியிலே மீன் வலையிலே சிக்கிய நிலையில் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இலங்கையை காப்பாற்றியது சீனாவே என்று இன்னொரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. மேற்குலக கடன் பொறியிலிருந்து இலங்கையை சீனா காப்பாற்றி இருப்பதாக கொழும்பில் இருக்கக்கூடிய சீன தூதரகம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. குறிப்பாக இலங்கை இதுவரை பெற்றுக்கொண்டுள்ள சர்வதேச கடன்களில் சீனாவிடம்
10% கடனியை பெற்றுள்ளது. அது 3,388.2 மில்லியன் டாலர் என இலங்கை மத்திய வங்கி மேற்கோள் காட்டி சீன தூதரகம் தன்னுடைய பதிவை மேற்கொண்டிருக்கிறது. 2017 இலங்கை அரசாங்கம் அம்பாந்தோடை துறைமுகத்தை குத்தகைக்கு விட தயாராகிய நேரத்திலே சீனா உதவுவதற்காக முன்வந்தது இலங்கையை கடன் பொறியிலிருந்து காப்பாற்றியது என்று சீனா மேலும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கிறது. ஏனைய செய்திகளாக, மாதகளிலே நேற்றும் காணி அளவீடு முறியடிக்கப்பட்டிருக்கிறது. போராட்டம் நிறைவடைந்த பின்னர் வீடு பூந்து மக்களுக்கு அச்சுறுத்தல் விடப்பட்டிருப்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது. போலீஸ் நிலையத்திலே இது சம்பந்தமான முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாதகள் குசுமந்துரை பகுதியிலே நேற்று காணி அளவீடு செய்வதற்கு எதிராக போராட்டம் நிறைவடைந்து அனைவரும் சென்ற பின் மாலை வேளையில் போலீசாருடைய அறிவுறுத்தலை மீறி போலீசார் அறிவுறுத்தி இருந்தார்கள், இரண்டு தரப்பினருக்கும் இந்த காணி அளவீடு தொடர்பாக முரண்பாடுகள் ஏற்படக்கூடாது, அவ்வாறு முரண்பாடு ஏற்படாது, காணி அளவிடப்படாது என்கின்ற உறுதி அளிக்கப்பட்ட பின்னரும் போலீசார் சென்ற பின்னர் இவ்வாறு காணி அளவு தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கடற்படையினரால். அது தொடர்பாக பின்னர் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்றும் யாழில் சிலிண்டர் வெடிப்பு, விசாரணை அறிக்கை இன்று என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் முதலாம் குறுக்கு தெரு பகுதியில் இருக்கக்கூடிய வீடொன்றிலே ரெகுலேட்டர் வெடித்து தீப்பற்றி எரிந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சண்டைக்கு போகிறதை விட இப்போ சமையலறைக்கு போகிறது தான் உயிர் போகிற விஷயமா போயிட்டு பாருங்க ஒன்று முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பொறுப்பு குரல் இன்மையால்தான் இராணுவம் தொடர்ந்து அடாபடி, கஜேந்திரன் எம்பி தெரிவித்திருக்கிறார். போர்க்குற்றத்துக்கான பொறுப்பு குரல் இன்மையால் வடக்கு கிழக்கில் இராணுவத்தினரின் அத்துமீறல்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் எம்பி. அதே நேரத்தில் இனிய செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம். முன்பக்க செய்திகளிலே பவுனியாவிலே 29 பேருக்கு எய்ட்ஸ் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இள வயதினரே இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை மருத்துவ அதிகாரி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது அண்மையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தொற்றாக சொல்லப்படவில்லை. இருந்தாலும் 18 வருடங்களில் இந்த எய்ட்ஸ் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்பட்டு வைத்தியசாலைகள் அது தொடர்பான கணக்கெடுப்புகளிலும் அது தொடர்பான சிகிச்சைகளிலும் ஈடுபட தொடங்கி இந்த 18 வருடங்களிலே 29 எய்ட்ஸ் நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலும் எண்ணெய் வளம் வலுசக்தி அமைச்சு தெரிவிப்பு என்கின்ற செய்தி கொடபய ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்களுடைய முகநூல் பக்கத்திலே, குறிப்பாக தமிழ் முகநூல் பக்கத்திலே அவர் இது தொடர்பாக பதிவு செய்திருக்கிறார். அது தொடர்பான அந்த புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலும் வணிக எண்ணெய் வளம் இருப்பதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே குறிப்பாக வல்வெட்டித்துறை நகர சபையிலே 2வது தடவையாகவும் தோற்கடி பாதிடு தவிசாளர் செல்வேந்திரா பதவி இழப்பு என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வசம் இருந்திருக்கக்கூடிய இந்த வல்வெட்டித்துறை நகர சபையானது பின்னர் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தவிசாளருடைய உயிரிழப்பை தொடர்ந்து ஒரு சுயேட்சை கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு அது கைமாறி இருந்தது. ஒரு வாக்கு காரணத்தால், டிலோவினுடைய ஒரு வாக்கு காரணத்தால் இது கைமாறி இருந்தது. பின்னர் இப்பொழுது பாதிடு தோற்கடிக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட 3 மாதத்துக்குள்ளே அவருடைய ஆட்சி முடிவடைந்து விடுமான்று கேள்விக்குறியோடு கடந்த காலங்களிலே நாங்கள் பத்திரிகைகளில் இந்த செய்தியை பார்த்திருந்தோம். இப்பொழுது 2வது தடவையும் பாதிடு தோற்கடிக்கப்பட்டதை அடுத்து அவருடைய பதவி இழப்பு ஏற்பட்டிருக்கும், அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கும். இனி எவ்வாறு நடக்க இருக்கிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக அமையும். ஏனைய செய்திகளாக, தொற்று தொடர்பான விவரம் தரப்பட்டிருக்கிறது. 722 பேர் புதிய தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே 18 பேர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி முன்பகுதியிலே பதிவாகி இருக்கிறது. முதன்முறையாக செங்கோலுடன் யாழ் மாநகர அமர்வு இடம்பெற்றிருக்கிறது. யாழ் மாநகர சபையின் அமர்வு வரலாற்றிலே முதல் தடவையாக நேற்று செங்கோலுடன் நடைபெற்றதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நல்லூர் ஆலயம் சம்பந்தமானவர்கள் இதனை அன்பளிப்பு செய்திருந்தார்கள். அந்த அன்பளிப்பு செய்யப்பட்ட செங்கோலோடு நேற்று இந்த சபை அமர்வு இடம்பெற்றிருக்கிறது. வழமையாக நாங்கள் பாராளுமன்றத்திலே வாக்குவாதங்கள் முற்றும் பொழுது இந்த செங்கோலை எடுத்துக்கொண்டு செல்வதை நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். நாட்டிலே மீண்டும் ஒரு தாக்குதல் நடக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார் கமல் குணரட்ன என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது.
அதே நேரத்திலே இதுதானா இலங்கையின் நல்லிணக்கம் என்று கனடாவினுடைய மேஜர் ஒருவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம், பிரிட்டனை சேர்ந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதிவு தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய நேரத்திலே கனடாவை சேர்ந்திருக்கக்கூடிய மேஜர் ஒருவரும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே பாதிப்படைந்திருக்கும் அதன் நட்பெயருக்கு மேலும் களங்கத்தை ஏற்படுத்தும் வகையிலே செயற்பட்டு வருகிறது. தம்மால் இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இனப்படுகொலையை மறைப்பதற்கு இலங்கை அரசாங்கம் முயற்சித்தாலும் போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதை சர்வதேச சமூகம் மறுக்காது என்று அவர் தெரிவித்து அந்த தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, தமிழர்களின் நீதி மற்றும் மனித உரிமைகள் உறுதி செய்யப்படும் வரை போராட தயார், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் தமிழ் மக்களுக்கான நீதி மற்றும் மனித உரிமைகள் என்பன தொடர்பிலே உறுதி செய்யப்படும் வரை அதற்காக தொடர்ந்து போராட தயாராக இருப்பதாக பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நாங்கள் விரிவாக ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக ஒவ்வொருவரும் மெக்டொனாக்ஸில் இருந்து அதே நேரத்தில் தோமஸ் என்பவர், அதே நேரத்தில் ஸ்டீஃபேகர் என்பவர் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உதயன் பத்திரிகை பார்வையின் போது பார்த்திருக்கின்றோம். போராட்டத்திலே ஈடுபட்ட பெண்களை கைகாட்டி மிரட்டிய புலனாய்வாளர்கள் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கைகாட்டும் பொழுது எடுத்திருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. இராணுவத்தினர் புகைப்படம் எடுக்கக்கூடிய நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படமும் அங்கே அந்த புகைப்படத்திலே பார்க்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக படம் பிடித்து அச்சுறுத்திய கடற்படை சிப்பாய் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாதகளிலே காணி அபகரிப்புக்கு எதிரான போராட்டத்திலே ஈடுபட்ட பெண் ஒருவரை கைகாட்டி புலனாய்வாளர் ஒருவர் மிரட்டிய சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்திலே யாழ் மாதகளிலே கொட்டன்களுடன் மக்களை மிரட்டிய கடற்படை என்று அந்த கொட்டன்களுடன் வந்திருக்கக்கூடிய நேரத்திலே எடுக்கப்பட்ட புகைப்படமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த பகுதி காவலரண்களிலே இருக்கக்கூடிய கடற்படை சிப்பாய்களுக்கும் மக்களுக்கும் இடையே நல்ல ஒரு உறவு இருக்கிறது. இருப்பினும் அந்த கடற்படையினராக எடுக்கப்படக்கூடிய முடிவுகளை சில நேரத்தில் பிரிவகிக்க முற்படும் பொழுது அங்கே மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்படுவதும் தவிர்க்க முடியாததாக அமைந்திருக்கிறது. வங்காள விரிகுடாவிலே குறிப்பாக தாளமுக்கம் இதனை தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆரியகுளம் மகிழ்வூட்டும் திடல் நாளை திறப்பு விழா என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. பல தடைகளை தாண்டி ஆரியகுளம் பகுதியிலே திறப்பு விழா நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அதனுடைய அபிவிருத்தி பணிகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே குறிப்பாக நாளைய தினம் இது தொடர்பான திறப்பு விழா இடம்பெற இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாழ் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணனின் தூய நகர திட்டத்துக்கு அமைவாக தியாகி அறக்கொடை நிறுவனத்தினுடைய நம்பிக்கை பொறுப்பாளர் வாமதேவன் தியாகேந்திரனுடைய நிதி உதவியுடன் புனரமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மகிழ்வீட்டும் திடல். இது நாளை திறப்பு விழா இந்த இடத்துக்கு இடம்பெற இருக்கிறது. மக்களுக்குரிய பொழுதை போக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறந்த இடமாக இது மாற இருக்கிறது. இந்த நேரத்தில் ஏனைய செய்திகளையும் பார்க்கலாம். கட்டைக்காட்டிலே மேலும் ஒருவருடைய சடலம் கரையொதுங்கி இருக்கிறது. அது தொடர்பான செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். கொரோனா காரணமாக 18 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ராஜபக்ஷ அரசு அம்மை முற்றாக புறக்கணித்து விட்டது. அரசுக்கு ஆதரவு வழங்கிய 12 பங்காளி கட்சிகள் விசனம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இது வெறுமனவே செய்தியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் தொடர்ச்சியாக வரவு செலவு திட்டமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படக்கூடிய சட்டத்திட்டங்களாக இருக்கட்டும், இந்த 12 பங்காளி கட்சிகளுடைய ஆதரவுடன் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேறுவது வழமை. இருப்பினும் நாங்கள் செய்திகளை பார்க்கலாம். ராஜபக்ஷ அரசு அம்மை முற்றாக புறக்கணித்து விட்டதாக அரசுக்கு ஆதரவு வழங்கிய 12 பங்காளி கட்சிகள் விசனம் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த விசனமானது தொடரும் எதுவரைக்குமாக இருந்தால் எங்களுடைய இந்த அமெரிக்காவுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த மின்சாரம் தொடர்பான அந்த பங்குகள் இது வழங்கப்படும் வரைக்கும் இந்த விசனங்கள் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கடந்த 24 மணி காலங்களிலே எரிவாயுடன் தொடர்புடைய 20 தீப்பரவல் சம்பவங்கள் ஆராய ஜனாதிபதியால் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. புதுடெல்லி சென்றடைந்தார் அமைச்சர் பசீல் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. செங்கோலுடன் மாநகர சபை அமர்வு இடம்பெற்றிருக்கிறது. அந்த செங்கோலுடன் மாநகர சபை அமர்வுக்கு வரக்கூடிய புகைப்படம் அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. முதல் தடவையாக யாழ் மாநகர சபை அமர்வு செங்கோலுடன் மாநகர முதல்வர் மணிவண்ணன் தலைமையிலே நேற்று நடைபெற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
கஞ்சா ஏற்றுமதிக்கான சட்ட அனுமதிக்கு நடவடிக்கை சபையிலே ராஜாங்க அமைச்சர் சிசிரே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கஞ்சா ஏற்றுமதிக்கு தேவையான சட்ட வரைவை பாராளுமன்றத்திலே முன்வைத்து அங்கீகாரம் பெற உள்ளதாக சுதேச மருத்துவ ஊக்குவிப்பு கிராமியம் மற்றும் ஆயுர்வேத வைத்தியசாலைகள் அபிவிருத்தி மற்றும் சமூக சுகாதார ராஜாங்க அமைச்சர் இது தொடர்பாக கருத்தை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். ஒமிக்ரான் திரிபை எதிர்கொள்ள தயார், ஆனால் மரணங்கள் ஏற்படுமா, அதற்கு தடுப்பூசி சாத்தியமா, உலக சுகாதார ஸ்தாபனம் எதையும் கூறவில்லை என்று ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஒமிக்ரான் கொரோனா தெரிவு வைரஸ் பரவும் வேகம், அதற்கான நோய் அறிகுறிகள் என்ன, PCR மூலம் அதனை இனங்கண்டுகொள்ள முடியுமா, ஆனால் மரணங்கள் அதனால் ஏற்படுமா, அதற்கு தடுப்பூசி சாத்தியமா என்பது தொடர்பிலே இதுவரை உலக சுகாதார ஸ்தாபனம் தெளிவான விவரங்கள் எதையும் தெரிவிக்கவில்லை. எனினும் 15 சர்வதேச நாடுகளிலே பரவி வரும் இந்த வைரஸை இலங்கை எதிர்கொள்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய் கட்டுப்பாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்தார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனிய முன்பக்க செய்திகளிலே கஞ்சா விற்க தயாராகும் அரசு என்று தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. கஞ்சாவை ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான சட்டத்தை விரைவில் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க உள்ளதாக சுதேச வைத்திய முறைகளினுடைய மேம்பாட்டு கிராமிய மருத்துவ மற்றும் ஆயுர்வேத வைத்தியசாலைகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. தாய்க்கும் பிறந்த சிசுவுக்கும் கொரோனா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பிறந்து 4 நாட்களே ஆன சிசுவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒமிக்ரான் பரவினால் பேரழிவு ஏற்படும் என்று எச்சரிக்கிறார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்தியா உள்ளிட்ட ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் கோவிட் மரணங்களுடைய வீதம் அதிகரித்தே காணப்படுவதாகவும், இவ்வாறான நிலையில் ஒமிக்ரான் தொற்று நாட்டுக்குள் பரவினால் சுகாதாரத்துறை பெரும் நெருக்கடி எதிர்கொள்ள நேரிடும் என்று எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவும் முன்னாள் சுகாதார அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ராஜித சேனாரட்ன தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். காணி ஆக்கிரமிப்பை எதிர்த்தோருக்கு கொட்டன்களுடன் மிரட்டல், படம் பிடித்து அச்சுறுத்தல் என்கின்ற விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் அதன்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. 60 லட்சம் மக்களுக்கு ஆபத்தா, எரிவாயு சிலிண்டரிலிருந்து பாதுகாக்கவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. சமையல் எரிவாயு வெடிப்பிலே இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா சபையிலே வலியுறுத்தி இருக்கிறார். ஆயுத முனையில் மக்களை மிரட்டி யாழில் காணி அபகரிப்பு முயற்சி எதிர்த்து மாதங்களிலே நேற்றும் போராட்டம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடற்படையினரை ஆயுதங்களுடன் குவித்து மக்களை மிரட்டி பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை கடற்படைக்கு ஆக்கிரமிக்கும் முயற்சியிலே மாதகளுக்கில் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது முயற்சி ஒன்று. அதனை தடுக்கும் விதத்திலே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாதகள் மேற்கு கடற்பகுதியிலே படையினுடைய தேவைக்காக தனியார் காணிகளை ஆக்கிரமிப்பு நோக்கிலே நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவீட்டு முயற்சி மக்கள் மற்றும் அரசியல்வாதிகளுடைய போராட்டத்தை அடுத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வடக்கு வைத்தியசாலைகளை சுயீகரிப்பதை கைவிடுங்கள், வென்னி மாவட்ட MP வினோகராஜலிங்கம் தெரிவித்திருக்கிறார். மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி வைத்தியசாலைகளை மத்திய அரசு சுயீகரிக்கின்ற செயற்பாட்டை உடனடியாக கைவிட வேண்டும் என சுகாதார அமைச்சர் கேரிய ரம்புகலவிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வென்னி மாவட்ட MPயான வினோ அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 4வது சடலம் ஜாலிலே கரையொதுங்கி இருக்கிறது, இறந்தோர் யார், மர்மம் தொடர்கிறது என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பண்டிகை காலத்திலே நாடு மூடப்படுமா, இதுவரை தீர்மானமில்லை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. பண்டிகை காலத்திலே நாட்டை மூடுவதற்காக இதுவரையில் எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சரவை இணை பேச்சாளரான ரமேஷ் பத்ரன தெரிவித்திருக்கிறார். எந்த சலுகைகளும் வேண்டாம், நீதி மட்டுமே எமக்கு வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவுகள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவுகளுடைய ஏற்பாட்டிலே யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியிலே நேற்று கவன ஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி கொள்வனவிலே பாரிய மோசடியா, முஜீப் ரஹ்மான் குற்றச்சாட்டால் சபையில் பெரும் அமளி துமளி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொரோனா தடுப்பூசி கொள்வனவிலே பாரிய மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட MPயாக இருக்கக்கூடிய முஜீப் ரஹ்மான் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டை அடுத்து சபையிலே பெரும் வாக்குவாதங்கள் இடம்பெற்றதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிலிண்டர் வெடிப்பு சம்பவங்கள் ஜனாதிபதி நியமித்த குழு ஆராயும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சமையல் எரிவாயு சிலிண்டர்
சிலிண்டர் வெடிப்பு சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய கடமைகளை செய்வார்கள் என்றும் அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஈழநாடு பத்திரிகையின் பக்கம் உங்களுடைய பார்வையை செலுத்தலாம். ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, எரிவாயு சிலிண்டர்களால் வெடிப்புகள், பதற்றத்திலே நாடு, 2 நாட்களிலே 21 சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன. குறிப்பாக 2 சம்பவங்கள், 4 சம்பவங்கள், 14 சம்பவங்கள் என்று இப்பொழுது நகர்ந்து 21 சம்பவங்கள் 2 நாட்களிலே இப்பொழுது பதிவாகியிருக்கக்கூடியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் அடுப்புகள் வெடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதனால் நாடு முழுவதிலும் பெரும் பதற்ற நிலை காணப்படுகிறது. இந்த நிலையிலே கடந்த 2 நாட்களில் மட்டும் நாடு முழுவதிலும் 21 வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்று போலீஸ் திணைக்களம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொற்றால் 18 பேர் பலி என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்று தொடர்பான செய்தியாக அது அமைந்திருக்கிறது. எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு ஆராய எண்மர் குழு நியமனம் என்கின்ற செய்தியும், சிலிண்டர் வெடிப்பு தொடர்பில் ஆராய இன்று அவசர குழு கூட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ் மாநகர சபை அமர்வு செங்கோலுடன் ஆரம்பம் என்கின்ற செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. சீன கடன் பொறி என்பது மேற்குலகம் கற்பிதம் என்று சீன தூதரகம் விளக்கம் அளித்திருக்கிறது. குறிப்பாக உகண்டாவின் விமான நிலையம் சீனா வசமானதாக வெளியான செய்தி முற்றிலும் பொய்யானது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக கடந்த நாட்களிலே சமூக வலைதளங்களிலே இந்த செய்திகள் வந்திருந்தன. உகண்டாவிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு விமான நிலையமும் சீனாவினுடைய கடன் பொறைக்குள் சிக்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. தேவையற்று வெளியேறாதீர்கள், புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சருடன் மிலிந்த முரகடம் முக்கியமான பேச்சு நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுக்கான உரிமைகள் கிடைக்கும் வரை போராட தயார், பிரிட்டனுடைய 3 MPக்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த 3 MPக்களும் யார், அவர்கள் என்ன கருத்துக்களை முன்வைத்தார்கள் என்பது உதயன் பத்திரிகை பார்வையிலே நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். வடக்கிலே 73% சுகாதார உதவியாளர்கள் பற்றாக்குறை பாராளுமன்றத்திலே கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டியிருக்கிறார். யாழ் போதனா வைத்தியசாலையிலே 657 தாதியர் தேவை உள்ள நிலையிலே 573 தாதியர்களே பணியில் உள்ளார்கள் என்றும், அவர்களிலும் 50 தாதியர்கள் தினமும் விடுமுறையில் உள்ளார்கள். மேலும் 73 பேர் இடமாற்றத்திலே உள்ளார்கள். எனவே 135 புதிய மற்றும் அவசரமான தாதியர் நியமனங்கள் தேவைப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய முன்னணியுடைய தலைவரும் யாழ் மாவட்ட MPயுமாக இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது தொடர்பாக சுட்டிக்காட்டியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்ற உட்பக்க செய்திகளிலே கடற்படைக்கு காணி அபகரிப்பது தொடர்பிலே எடுத்திருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. நத்தார் பண்டிகை காலத்திலே நாட்டை முடக்கும் முடிவு எனவும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். அரசியலிருந்து முற்றாக ஒதுங்குகிறார் ரணதுங்க என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இவை இன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளோடு உதயன் மற்றும் வலம்புரி தினக்குரல் ஈழநாடு பத்திரிகையின் முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன. நாளாந்தம் பத்திரிகை கண்ணோட்டத்திலே இந்த 4 பத்திரிகைகளும் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்கி வருகின்றோம். அந்த ரீதியிலே இன்றும் முக்கியமான செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னோட கலையகத்திலே சிவம் அவர்களும் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.